ஹலோ நண்பர்களே, குவைத் வீட்டிற்கு டிரைவராக வந்த வெளிநாட்டவர் ஒருவரை கொலை செய்து அவருடைய உடலை குவைத் பாலைவனத்தில் போட்டுட்டு போயிருக்காரு குவைத்தி ஒருவர். தற்போது அந்த குவைத்தியை கைது செய்திருக்கு குவைத் போலீஸ். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து 130,000 வெளிநாட்டவர்களினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. குவைத்தை விட்டு துரத்தி அடிச்சிருக்காங்க. என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது, வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தினுடைய அகமதி கவர்னரேட்டில் இருக்கக்கூடிய மால்களுக்கு காரில் வரக்கூடியவங்க வந்து பார்க்கிங் பண்ணிட்டு நாம் உள்ள பர்ச்சேஸுக்கு போகிற டைம் பார்த்து அந்த கார் கண்ணாடியை உடைச்சி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பல விலை உயர்ந்த பொருட்களை திருடிய ஒரு நபரை கைது செய்திருக்காங்க. சபாகியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டு வச்சிருக்காங்க. அவர் விசாரணையில் வந்து, நான் இந்த மாதிரி நிறைய மால்களில் போயிட்டு காரை உடைச்சி கார் கண்ணாடியை உடைச்சி உள்ளே இருக்கக்கூடிய பொருளை எடுத்து விற்பேன், இதில் நிறைய பணம் சம்பாதிச்சேன் அப்படின்ட்டு குற்றத்தை வந்து ஒப்புக்கொண்டிருக்காரு. யாராக இருந்தாலும் சரி, சிசிடிவி இருக்கக்கூடிய இடங்களில் மட்டுமே உங்களுடைய கார்களை நிறுத்துங்க அப்படின்ட்டு குவைத்தினுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த செய்தி, குவைத்திலிருந்து 130,000 வெளிநாட்டவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் விசா முடிஞ்சும் குவைத்தில் இருந்தவங்க இல்லீகலான வேலை செஞ்சவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குவைத்தில் இன்னும் அதிகமான வெளிநாட்டவர்கள் வந்து இந்த மாதிரி விசா இல்லாமல் தங்கியிருக்காங்க. எல்லாருமே பிடிச்சி குவைத்திலிருந்து அனுப்புவது தான் எங்களுடைய முதல் திட்டம் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல் ஏர்போர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிடிபட்டு போகிறவங்களுக்குன்னு தனியான ஒரு கேட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த கேட் மூலமாக அவங்க சீக்கிரமாக குவைத்தை விட்டு வெளியேறலாம் அப்படின்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. அதேபோல் குவைத்தில் தற்பொழுது பிடிபடக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தோட ஊரில் ஃபோன் அடித்து பேசுவதற்கான வசதிகள் ஜெயிலில் வந்து செய்யப்பட்டிருக்கிறதாகவும், தூதரகங்களோட கம்யூனிகேட் பண்ணி உடனடியாக குவைத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழிகளை அவர்களே செய்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு வந்து குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, குவைத்தில் மழைக்காலம் வந்து தொடங்க இருக்குது. இதற்காக குவைத் முழுவதும் இருக்கக்கூடிய ட்ரைனேஜாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் வெளிநாட்டவர்கள் மற்றும் குவைத்திகளுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது, குப்பைகளை ரோட்டில் வீசிட்டு போகாதீங்க. இதனால் குவைத்தினுடைய என்விரான்மெண்ட்டும் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி மழைக்காலங்களில் மிகப்பெரிய சேதாரங்களும் ஏற்படுது. நிறைய கார்கள் வந்து தண்ணீரில் வந்து மூழ்கக்கூடிய அபாயங்கள் வந்து ஏற்படுது. அதனால் முடிந்த வரைக்கும் எல்லா வெளிநாட்டவர்கள் மற்றும் குவைத்திகளும் குப்பைகளை கரெக்டான இடத்துல போடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி, குவைத்தில் ஒரு குவைத்தி கொடூரமான முறையில் தனது வீட்டிற்கு வேலைக்கு வந்த டிரைவரை கொலை செய்து அந்த பாடியை கொண்டு போய் அம்காராவில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்தில் போட்டுட்டு வந்திருக்காரு. அதற்கு பிறகு அவரை கொலை செய்ததுனால ஏற்பட்ட அந்த இரத்த கரைகளெல்லாம் வந்து துடைப்பதற்கு பயன்படுத்திய துணியை குப்பை தொட்டியில் போட வரும்பொழுது பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு நபர் பார்த்து அதை பார்த்துட்டு என்ன இரத்தக்கரையாக இருக்குது அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சக ஃபோன் நம்பருக்கு ஃபோன் அடித்து சொல்லியிருக்காங்க. உடனடியாக அந்த இடத்திற்கு வந்த குவைத் போலீஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த நபரை பிடிச்சு விசாரித்ததில், இந்த மாதிரி நான் குவைத் வீட்டிற்கு வேலைக்காக வந்த அவரை நான் கொலை செய்துட்டேன், கொலை செஞ்சுட்டு அவரை என்ன செய்யன்னு தெரியல, பாலைவனத்தில் வந்து போட்டிருக்கேன், அம்காராவில் இருக்கக்கூடிய ஸ்கிராப் யார்டுக்கு பின்னாடி தான் அந்த உடல் வந்து கிடக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. குவைத் போலீஸும் அவரை கூட்டிகிட்டு போய் அந்த உடலை எடுத்து தற்பொழுது பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த நபர் ஏன் அவரை கொன்னார் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து தெரியலை. அதேபோல் அந்த கொலை செய்யப்பட்ட நபர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிற டீட்டெயிலை குவைத் போலீஸ் வந்து அஃபீஷியலாக வந்து எந்த ஒரு நியூஸ்லையும் வெளியிடாததால் அந்த நபர் யார் என்ன அப்படிங்கிற விவரம் வந்து முழுசாக வந்து தெரியலை. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த இறந்து போன கொலை செய்யப்பட்ட நபர் வெளிநாட்டவர் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரியான சம்பவம் குவைத்தில் நடப்பது ரொம்பவே வருத்தம் அளிக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு வீட்டிற்கு குவைத்தியை நம்பி தான் வேலைக்கு வராங்க. வேலைக்கு வந்த முதலாளியே அந்த நபரை கொலை செய்தது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பயத்தை வந்து குவைத்து சம்மந்தமாக ஏற்படுத்துது. வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள், உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த நபருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். சேனல் நம்பர்காம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.